ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். நான் உங்கள் நிகேஷ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டோர்னமெண்ட் இருக்கா ப்ரோ, ஃப்ரீ டோர்னமெண்ட்டில் நல்ல ரிவார்ட்ஸ் கொடுக்குற எதனா டோர்னமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, இப்படியெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு தான் எந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இந்த வீடியோ முழுசாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எந்த பேய்ட் டோர்னமெண்ட்டும் இருக்க போகிறதில்ல, ஏன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ உங்களோட ஸ்கில்லை வெளிப்படுத்தவும் சரி, எனக்கு கிஃப்ட் வேணும் ப்ரோ, எனக்கிட்ட இது இல்லை அது இல்லை, அதனால் நான் வின் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ரோ, என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், டோர்னமெண்ட்டில் கலந்துக்கோங்க, கெத்தாக வின் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே வாங்க. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுறதும் நடத்துகிறதும் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் புள்ளிங்கோ தான். ஸோ இவரை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் நான் சொன்னதை நம்பி போய் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க, அவங்களும் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டோர்னமெண்ட்ஸை வின் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிஃப்ட் அனுப்பிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போவும் அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து ஒரு வெப்சைட்டே வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் அந்த யூடியூப் சேனல் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டோர்னமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஃப்ரீனா எதனா பேக்ரவுண்டில் கோல் மேலே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, உங்களோட யூஐடி உங்கள் நேம் அது மட்டும் கேட்பாங்க, அவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களோட ஃபோன் நம்பரும் இமெயிலும் கேட்பாங்க, எதுக்குன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக தான், மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் இஷ்டம் இல்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களோட ஸ்கில்லை போய் அங்கே வெளிப்படுத்துங்க. நீங்கள் யூனிக்காக அங்கே போய்ட்டு ஒரு 6 கில் இல்லை 7 கில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே கெத்தாக தெரியலாம், ஏன்னா ஹையஸ்ட் கில் பண்ணுறதே ஒரு தனி கெத்து தானே. ஸோ இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவரே சொல்லுவார் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மொத்தமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் சொல்கிறத அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு எஃப்எஃப் புள்ளிங்கோ சேனல். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எஃப் புள்ளிங்கோ சேனலோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராகவே டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எல்லாமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். https://fffpullingo.in. ஸோ இதுதான். ஸோ என்னடா இது https வராமல் வரையும் httpன்னு வருதுன்னு பட்டு கவலைப்படாதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட ஃபேஸ்புக் லாகின் டீட்டெயில்ஸையும் லாகின் க்ரெடென்ஷியல் டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட ஜிமெயிலோட க்ரெடென்ஷியல் டீட்டெயில்ஸ் எங்கேயுமே நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஸோ நான் டெமோ வீடியோவே காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேப் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நியூ இன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருதுன்னா இந்த ரெண்டு டேப்பில் தான் நம்ம கொடுப்போம். அப்கமிங் ஈவெண்ட்ஸில் அடுத்து ஏதாவது அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்க எல்லா டீட்டெயிலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ வந்து யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் இங்கே பார்க்கலாம். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன் அப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு சைன் அப் உள்ளர போயிடலாம். ஸோ சைன் அப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். ஸோ என்னோட நேம் இதுதான், நான் அது கொடுத்து வச்சுக்கிறேன். என்னோடய இமெயில் ஐடியை கொடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் நம்பர். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன், இங்கே பேஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கேம் நேம் என்ன, உங்கள் கேமுக்கு ஒரு நேம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நேம் கொடுங்க இங்கே. ஸோ உங்களோட யூஐடி மறக்காமல் கரெக்டான யூஐடி கொடுங்க. நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது நம்பர் தப்பாக இருந்ததுன்னா நம்ம அப்ரூவ் பண்ண மாட்டோம். ஸோ பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, உங்களோட பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாக வச்சுக்கணும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய பாஸ்வேர்டை நான் வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ சைன் அப் கொடுக்குறேன். ஸோ சைன் அப் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு வந்து மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் போகும். ஸோ அந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா உடனே போயிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்பேமுக்கு வாங்க, ரிப்போர்ட் நாட் ஸ்பேம் கொடுங்க. ஸோ இன்பாக்ஸுக்கு வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ வெல்கம் லெட்டர் இருக்கும் நீங்கள் சைன் அப் பண்ணதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம டோர்னமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டோர்னமெண்ட் டேப்புக்குள்ளே வாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ற டீட்டெயிலுக்குள்ளே வாங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டரே பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மை டோர்னமெண்ட்டில் போனீங்கன்னா ஒன்றும் வராது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வாங்க. வீக்லி மந்த்லின்னு ரெண்டு இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ் எவ்ரி வீக்கெண்ட்ஸும் டோர்னமெண்ட் நடக்கும். மந்த்லி ஒன் ஸ்பெஷல் டோர்னமெண்ட் நடக்கும், அதில் ப்ரைஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீக்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளும் வைப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு நாள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ ஏன்னா இது ஃப்ரீ டோர்னமெண்ட். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், நான் சாட்டர்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கேம் நேம், ஸோ கேம் நேம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப்லிங் ஓஐடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யூஐடி. ஸோ கொடுத்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக கொடுங்க. அந்த ப்ரொஃபைல் நான் வெரிஃபை பண்ணி பார்க்கறதுக்காக நீங்கள் கரெக்டாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 500 KB குள்ளே வைங்க, அப்போ தான் வந்து இந்த இடத்துல சூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து
உங்களோட ப்ரொஃபைல் வந்ததும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணனா மெசேஜ் வரும். ஸோ இட் வில் பி கன்ஃபார்ம்டு ஷார்ட்லின்னு வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் பேஜ் இருக்குது, அந்த பேஜில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நான் அப்ரூவ் பண்ணுவேன். அது வரைக்கும் உங்களோட மை டோர்னமெண்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின்ல பெண்டிங் தான் காட்டும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வெரிஃபை பண்ணி உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்து உங்களோட ஐடியோட மேட்ச் பண்ணி உங்களோட நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்கள் மெயில் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியை நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேனேஜில் போயிட்டு என்னோட அட்மின் பேஜ்லேருந்து நான் அப்ரூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டேன், அந்த இமேஜ் அப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஜில் என்ன இருக்கும் அப்ரூவ்டுன்னு சொல்லி மாறி இருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டுன்னு மாறி இருக்கா. ஓகே ஸோ எங்கே நம்ம டோர்னமெண்ட்டுக்கு வாங்க, மை டோர்னமெண்ட்டுக்கு வாங்க. ஸோ அப்ரூவ்டுன்னு மாறிடுச்சு. ஸோ எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜை நான் கிளிக் பண்ணி உங்களோட யூஐடியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற யூஐடியும் கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியை எடுத்து நான் வெரிஃபை பண்ணி பார்ப்பேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஐடியை தான் கொடுத்துருக்கீங்களான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும் இந்த மாதிரி டோர்னமெண்ட் டைம் எப்போன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டோர்னமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் எதுவும் வைக்கல. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேப் அண்ட் அப்கமிங் ஈவெண்ட்ஸில் அப்டேட் கொடுப்போம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோ டோர்னமெண்ட்டு தான் சொல்லிட்டு மெசேஜ் வரும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ என்குயரி டீட்டெயில்ஸ் ஸோ இங்கே போய் பார்க்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணவங்களோடது எல்லாமே இங்கே வரும். ஸோ அவ்வளோதான், இதை வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் என்கொயர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஃபுல் ஆயிருச்சுன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மேட்ச் தான் நடக்கும், சாட்டர்டே ரெண்டு மேட்ச், சண்டே ரெண்டு மேட்ச். ஸோ நாலு மேட்ச் நடக்கும், நாலு மேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மேட்ச் தான் ஒருத்தரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நன்றி கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ரீ டோர்னமெண்ட், எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது லாஸ்ட் வீக்கெண்ட் வின்னர்ஸோட டீட்டெயில்ஸ் அதுவும் நம்ம வெப்சைட்டில் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ இவங்களான வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின்னர்ஸ். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஸ்பெஷல் டோர்னமெண்ட் நடந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 diamonds அடித்த ஸ்குவாட் இவங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலா ப்ரைஸ் கொடுத்தோம் சோலோவில். ஸோ அதையும் அடித்தார் இந்த பிளேயர், பிரதீப்ற பிளேயர். டியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் தான் 1000 diamonds அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டீம், உங்களோட நேமும் உங்களோட வெப்சைட், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் நம்மளோட வெப்சைட்டில் வரணும்னா மறக்காமல் நம்மளோட வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரியே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இதை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து இவர் கண்டென்ட் அமைஞ்சிட்டாரு, நாளைக்கு என்ன வீடியோ போகிறதுன்னு தெரியாது, ஏன்னா கண்டென்ட் இல்லை. ஓகே இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகேஷ். டாடா, பை பாய்.